ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா என்னண்ணா வேலைண்ணா, இப்போ தானே நான் போய் பார்க்குறேன் உங்ககிட்ட காசு கேட்கலான்னு சொல்லிட்டு ஐடி என்னன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். உன் நம்பரும் என்கிட்ட இல்லைண்ணா. சரி, அவன் நம்பி தானே நான் உங்களுக்கு 30,000 கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் வந்து காசை கொடுத்து நான் தப்பு பண்ணிட்டேன் சரியா. நான் வந்து அண்ணன் நினச்சி கொடுத்துட்டேன், நல்லவங்கன்னு நினச்சி கொடுத்துட்டு. ஆனால் நீங்கள் இப்படி பிளாக் பண்ணிட்டு போவீங்கன்னு சத்தியமாக சீரியஸாக எனக்கு தெரியாமல் போச்சு சரிங்களா. இப்படி என்னோடய ஐடி என்னோடய காசை வாங்கிட்டு நீங்கள் இப்படி இன்ஸ்டாகிராமில் பிளாக் பண்ணியிருக்கீங்க. ஃபோன் நம்பர் 3 நம்பரும் மாற்றுறீங்க, ஃபோன் நம்பருக்கும் போகலை. தயவு செஞ்சு என்னோடய காசை கொடுத்துருங்க சரிங்களா. தயவு செஞ்சு நான் அன்பிளாக்னாலே பண்ணி வைங்க. இப்படிலாம் யாருமே பண்ணதே கிடையாது. 20,000 ஒருத்தவங்க கொடுத்தேன், அவங்க லேட்டாக கொடுத்தாலும் அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க. நேற்று 3,000 போட்டுவிட்டாங்க. எனக்கு என்ன காசை கொடுத்துட்டு நினச்சி வாங்கணும், எனக்கு என்ன இது என்ன தேவையான்னு கேட்குறேன். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? என் தயவு செஞ்சு என்னோடய ஐடி அன்பிளாக் பண்ணுங்கள். என்னோட பணம் 30,000 எனக்கு கொடுங்க. ஏன்னா நான் என்னென்ன கொடுத்ததுக்கு எனக்கு இது என்ன தண்டனையாது? இனிமேல் யாரும் என் தயவு செஞ்சு என்கிட்ட உதவின்லாம் கேட்கவே கேட்காதீங்க. இப்படி தான் என்னை வாங்கி வாங்கி என் காசு வெளியே 70,000 நிற்குது. இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுருக்கேன்.